வெங்கட்பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய், நடன புயல் பிரபுதேவா, டாப் ஸ்டார் பிரசாந்த், வெள்ளி விழா நாயகன் மோகன், அஜ்மல், ஸ்னேகா, மீனாட்சி சௌத்ரி, லைலா, யோகி பாபு, பிரேம்ஜி, வைபவ், ஜெயராம் உள்ளிட்ட பலர் நடித்துள்ள தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அடுத்த வாரம் திரையரங்குகளில் வெளியாகிறது. தமிழ்நாட்டை தவிர்த்து பல்வேறு மாநிலங்களில் வெளிநாடுகளில் அதிகாலை 4 மணிக்கே தளபதி தரிசனத்தை ரசிகர்கள் காண காத்திருக்கின்றனர். கோட்படத்தின் இசை வெளியீட்டு விழாவையும் வேண்டாம் என தவிர்த்துவிட்ட நடிகர் விஜய் படத்திற்கு தேவையான ப்ரமோஷன்களை நடத்த கிரீன் சிக்னல் கொடுத்துவிட்டார் என கூறுகின்றனர். கோட் படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ள நிலையில் படத்தின் நீளம் 2 மணி நேரம் 55 நிமிடங்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் கண்டிப்பாக ஒரு சீன் கூட போர் அடிக்காத விதத்தில் படத்தின் மேக்கிங் மற்றும் எடிட்டிங் இருப்பதாக தணிக்கை குழு தரப்பிலிருந்து தகவல்கள் கசிந்துள்ளன. தளபதி விஜயின் பிகில் படத்தை அட்லி இயக்கத்தில் தயாரித்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் வெற்றியை கண்ட ஏஜிஎஸ் நிறுவனம் மீண்டும் விஜயை வைத்து பிகில் படத்தின் வசூல் அளவுக்கான பட்ஜெட்டை வைத்து உருவாக்கியுள்ள படம் தான் கோட். மங்காத்தா மாநாடு என தமிழ் சினிமா நடிகர்களுக்கு வெயிட்டான படத்தை கொடுத்த வெங்கட் பிரபு இந்த படத்தை இயக்கியுள்ளார். தமிழ் சினிமாவின் ஏகப்பட்ட பிரபலமான நடிகர்கள் நடித்துள்ள கோட் படத்தின் முதல் விமர்சனம் வெளியாகி இருக்கிறது. விஜயுடன் இணைந்து பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், மோகன், ஜெயராம், யோகி பாபு, ஸ்னேகா, மீனாட்சி சௌத்ரி, லைலா, வைபவ், பிரேம்ஜி என ஏகப்பட்ட நடிகர்களும், சிவகார்த்திகேயன் கேமியோவும், விஜயகாந்தின் ஏஐ கேமியோ என எக்கச்சக்க ஹைலைட்டான விஷயங்கள் உள்ள கோட் படம் ரசிகர்களுக்கு கண்டிப்பாக சுமார் 3 மணி நேரமும் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு போனதை போலவே இருக்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொஞ்சம் கூட படம் போர் அடிக்கவே இல்லை என்றும் படத்தில் நடித்துள்ள நடிகர்களின் அறிமுகங்களை ஆரம்பத்திலேயே கொடுத்துவிடும் இயக்குனர் 15வது நிமிடத்திலிருந்து பரபரப்பாக இன்டர்வல் காட்சி வரை வெறித்தனமான ஸ்கிரீன் பிளேவை கொடுத்திருப்பதாகவும், இடைவேளைக்கு பிறகு படம் எங்கேயும் தேங்கி நிற்காமல் கிளைமேக்ஸ் வரை ஜெட் வேகத்தில் செல்வதாகவும் தணிக்கை குழு அதிகாரிகள் சிலர் படத்தை பாராட்டி தகவல்கள் கசிந்துள்ளன. நடிகர் விஜய் வயதான தோற்றம், நடுத்தரமான வயது, ஏஜென்ட் மற்றும் முரட்டுத்தனமான இளைஞர் என 3 விதமான கதாபாத்திரங்களில் நடித்து மிரட்டி இருப்பதாக கூறுகின்றனர். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தியேட்டர்களிலும் கோட் படம் மட்டுமே அடுத்த வாரம் வெளியாகும் என்றும், இந்த வாரமும் எந்த புதிய படங்களின் இடையூறும் இருக்கக்கூடாது என்றும், கோட் வெளியான பின்னர் அடுத்த வாரமும் எந்த புதிய படங்களும் வெளியாகாது என்கின்றனர். முதல் நாளிலிருந்தே உலகம் முழுவதும் கோட் வசூல் வேட்டை நடத்தும் என்றும் கூறுகின்றனர். லியோ படம் 600 கோடி வரை வசூல் செய்த நிலையில் அந்த வசூல் சாதனை கோட் முறியடிக்குமா என்கிற கேள்விகளும் எழுந்துள்ளன.